வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். இப்போ ஏன்டா இந்த மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம காக்கிநாடா டவுன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோங்க. இன்றைக்கி காலைல வந்தோம் இங்கே, சும்மா இங்கே பக்கத்தில் பாண்டிச்சேரிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. என்னடா இங்கே பாண்டிச்சேரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, போன வீடியோ போய் பாருங்கள், ஆந்திரா பக்கத்தில் ஒரு பாண்டிச்சேரி இருக்குது. அது மேட்ரு இல்லை, இப்போது இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம மட்டும்தாங்க இருக்கோம். ஆனால் சுற்றி காட்டுறேன் பாருங்கள், இதோட காலையில் தாங்க ட்ரெயின்ஸ், மதியமே இங்கேருந்து போக வேண்டிய ட்ரெயின்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே யாருமே கிடையாது. இங்கே நான் இன்றைக்கி ரிட்டையரிங் ரூமில் ஸ்டே பண்ணுறதுக்காக ரூம் எடுத்தேங்க. பயப்படல, அவன் சொல்ல மாட்டானா எவனுமே நைட் இருக்க மாட்டோண்டா அப்படின்னு சும்மா டிக்கெட் கவுண்டர் வரைக்கும் போயிட்டு வந்தேன். யாருமே இல்லைங்க, ஒரு செக்யூரிட்டி கூட எல்லாம் பார்த்துக்கோங்களேன். சீரியஸ்லி எப்படி போகுதுன்னு தெரில இன்றைக்கி நைட் நமக்கு. இது ஏன் பிளாகாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. காலையில் 4:30 நம்மளுக்கு விசாகப்பட்டினம் போகிற ட்ரெயின் இருக்குங்க, அது வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். வாங்க இந்த காலையான ரயில்வே ஸ்டேஷன் லைட்டை உங்களுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரூம் போகலாம். இதான் ரூமுக்கு போகிற வழி, ஒரு லைட்டு கூட இல்லைங்க. இது ஒரு போர்ட்டு ரூட்னால இந்த பக்கம் வந்து ஃப்ரைட் அதிகமாக வருங்க, அதாவது வந்து குட்ஸ் வண்டி அதிகமாக வரும். ஸோ அதுக்கான அந்த கொடி பிடிக்கிற வரி எங்கேயாவது இருக்கலாம், அதான் பார்த்துட்டுருக்கு எங்கேயா இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே பாருங்கள், வெயிட்டிங் ஹால்லேருந்து எல்லாமே பூட்டு போட்டு தான் கிடக்கு. அங்கே டிடி ரூமு எல்லாமே பூட்டு போட்டு தான் கிடக்கு. வேணால் அது சிக்னல் காட்டுற ஒரு ரூம் வேணால் ஃப்ரண்ட்டில் எங்கேயாவது இருக்கலாம், தெரில. சரி வாங்க, நம்ம இப்போ நம்ம ரூமுக்கு போயிடலாம். போயிட்டு கொண்டாட ரெஸ்ட் எடுக்கணும், ஏன்னா காலைல 4:00 ட்ரெயின். அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தால் டைம் போகிற தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் கேமரா எடுத்துட்டேன். எல்லாம் ஒன்று கூடி வரும் அப்படின்னாங்களே, அது இதுதான் போல் இருக்குங்க. பேட்டரி சுத்தமாக இல்லாதனால டார்ச் லைட் வேலை செய்ய மாட்டேங்குது. ஏண்டா இப்படி பண்ணுறீங்க, எனக்குன்னு வருவீங்களாயா அப்படின்னு தான் இருக்குது. வாங்க இருக்கிற வெளிச்சத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் சேருவோம். இங்கேயாவது எவனா இருக்கணும், ஏன்னா இங்கே ஒரு டிடிஇ வெயிட்ரிங் ரூம் இருக்குது. சோலோ ட்ரிப்பு சோலோ ட்ரிப்புன்னு நான் இங்கே அதுக்குன்னு இப்படியா, இங்கேயும் ஒரு பய இல்லைங்க. நல்லா இருக்கா உங்கள் ரயில்வே ஸ்டேஷனை நீங்களும் சீரியஸாக கேமராக்காக இல்லை, ஒரு மாதிரி தான் இருக்குது. ரூமில் போயிடலாம், அதான் பெஸ்ட். நீங்கள் தனியாக இருக்கும் போது உங்களோட ஷூ சவுண்டே உங்களுக்கு பயங்கரமாக கேட்கும், அது என்றைக்கா நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? சரி வாங்க, உங்களுக்கு இந்தியன் ரயில்வேஸோட ரிட்டையரிங் ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சத்தியமாக இது கொடுக்குற ரேட்டுக்கு வேறு லெவல் ஒர்த்து தான். பட் இதே ரேட்டுக்கு, சாரி ஃபேன் வச்சுக்கிறேன், பட் இதே ரேட்டுக்கு எல்லா ஸ்டேஷனும் கிடைக்காது. ஏன்னா இது வந்து ஆளுங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக வர ஸ்டேஷன்னால இங்கே உங்களுக்கு இவ்வளோ சீப்பாக கிடைக்குதுங்க மக்களே. அப்படியே பாருங்கள், இதாங்க நம்ம ரூமு, இவ்வளோ பெருசு பார்த்தீங்களா. இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதோட ரேட் எவ்வளோன்னா ஒரு நாளைக்கு 300 ரூபா தாங்க. காலையில் 5 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 5 மணி வரைக்கும், சம ஒர்த்து தானே இது. ஸோ இதை தான் நம்ம எடுத்தோம். எடுக்கும் போது அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான், உங்களுக்கு செம்மையாக அனல் அடிக்கும், வேர்த்து ஊற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னும் 200% உண்மை. மதியெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியலைங்க, அதுவும் லேப்டாப்லாம் சூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், லேப்டாப் 1/2 hour ஒரு தடவை ஆஃப் ஆகிடுச்சு. ஓவர் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி ஆஃப் ஆகிடுச்சு. என் கையெல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சீரியஸாக காலைல 4:30 வரைக்கும் வெளியில் இருக்க பயத்தோடு இந்த சூட்டில் எப்படி இருக்க போகிறதுனா சத்தியமாக தெரியல. அதோட முக்கியமான விஷயம், இந்த டாப்பிக் இப்போலாம் திறந்துட்டிங்கன்னா கையை வைக்க முடியல, சூடான தண்ணி வந்து அப்பா ஒன்றுமே அப்படி தாங்க இருக்குது. சத்தியமாக இந்த பைப்பெலாம் அப்படியே கொதி கொதியும் குவிச்சுது. நான் சொல்கிறது உங்களுக்கு எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பட் உண்மைங்க. அது எப்படி ப்ரூவ் பண்ணுறது எனக்கு தெரியல. டாய்லெட்லாம் சூப்பராகவே இருக்குது, ரூம்ஸ் தரமாக இருக்குங்க, பயங்கரமாக இல்லை. இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ப்ரோ ரிட்டையரிங் ரூம் எடுக்க ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுமே தேவையில்லைங்க, உங்களுக்கு புக்கிங் டிக்கெட் இருக்கணும். அது வந்து செகண்ட் சிட்டிங்காகவும் இருக்கலாம், இல்லைனா வந்து ஸ்லீப்பர் ஏசி எதுவானா இருக்கலாம். புக்கிங் டிக்கெட்டோட பிஎன்ஆர் நம்பர் வேணும், அதை கொண்டு வந்து இங்கே என்கொயரி அப்படின்னு இருக்கும், இல்லைனா வந்து டிக்கெட் புக் பண்ணுவாங்களே அவங்ககிட்டே கொண்டு போய் கொடுங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் உங்களுக்கு ரிட்டையரிங் ரூம் இருந்தால் அவங்க கண்டிப்பாக தருவாங்கங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் டார்மெண்ட்ரி ஃபெசிலிட்டி இல்லை, ரூம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாங்க. சரி ரூம் வில அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா வெறும் 300 ரூபான்னு சொன்னாங்க, எடுத்துட்டேன். சரி ஓகே மக்களே, தூங்குங்க, இவ்வளோதான் ப்ரொசீஜரு. அந்த பிஎன்ஆர் நம்பர் கொடுத்துட்டு காசு கட்டினீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதே நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணலாம். இந்தியன் ரயில்வேஸ் ரிட்டையரிங் ரூம் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகும், அதில் உங்கள் பிஎன்ஆர் போட்டுட்டு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்றே யோசிக்கலாம், என்னடா பெட் ஸ்ப்ரெட் கூட போடாமல் முடியாது, அழுக்கானது கொடுத்துருக்காங்களேன்னு. அவங்க கொடுத்தாங்க பெட் ஸ்ப்ரெட்டு, நீட்டாக தான் வச்சுருக்காங்க, நான் தான் போடல சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு. ஓகேவா, யாரும் டென்ஷன் ஆக வேணாம். குட் மார்னிங் மக்களே, எப்படியோ இந்த பாலைவனத்தில் வந்து நம்ம ஓட்டிட்டோம். ராஜஸ்தானை கூட பாலைவனம் சொல்ல முடியாது, இந்த இடம் தாங்க. காலையில் 4:20 என்ன வேர்வே இருக்குது பாருங்களேன். நம்ம ஊரெலாம் குழு குழுன்னு இருக்கும்ல,
அவ்வளோ ஹியூமிடிட்டியாக அவ்வளோ சூடாக இருக்குங்க. நம்ம நைட்டு படுக்க போகும்போது எப்படி இருந்த இடம் இப்போ எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் வந்து விசாகப்பட்டினம் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸுக்கு தான் வெயிட்டிங், நமக்கு அதுதான் வெயிட்டிங்க. சுமார் ஒரு 164 கிலோமீட்டர்ஸ், 70 ரூபா தாங்க டிக்கெட்டு. டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ வண்டி ஒன்று ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும். ஏறி உட்காந்து அதில் காற்று வந்தால் தாங்க கொஞ்சமாக சுமாராக இருக்கும், இல்லை ரொம்ப கஷ்டம். சபா சபா சத்தியமா இவ்வளோ கூட்டம் இருக்கும் நான் எதிர்பார்க்கலங்க. நல்லா ஸ்பேசியஸாக தாங்க இருக்கு சீட்லாம், சீட்டில் ஒன்றும் குறையே இல்லை. சரி கூட்டம் பூரா பில் ஆகிடுச்சு. இது என்ன ஹைலைட்னா, இப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், இப்போ அந்த ஒரு ஜங்ஷன் போயிட்டு வண்டி இந்த டைரெக்ஷனில் போகும், நம்ம கரெக்டாக தப்பான சீட்டை பிடிச்சி வச்சுருக்கோம். காலங்காத்தாலேயே சொதப்பிட்டு சரி வாங்க கிளம்புறதை பார்ப்போம். நம்ம பயப்படனால நமக்கே ஆப்பு வருதுங்க. சென்னை ஹவுரா மேல் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டிலேல போயிட்டுருக்கு. அவனால் நம்ம வண்டியை போட்டு நிப்பாட்டி வச்சிட்டாங்க. இவனுக்கு ட்ராக் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட பேசஞ்சர் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இந்த சமல் போட்டு தங்கலையும் நிப்பாட்டி போட்டாங்க. இந்த பயப்புள்ள 1.5 மணி நேரம் டிலேல போயிட்டுருக்கு. திஸ் இஸ் வெரி பேடுங்க. இவன் போய் ட்ராக்கை ஃப்ரீ பண்ணப்புறம் தான் நம்மளை திறந்து விடுவாங்க. அது ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். இதில் என்ன ஹைலைட்னா, இதில் வந்து ஒன்று ரிசர்வேஷன் தான் இருக்குது, இதில் ஒன்று வந்து அன்ரிசர்வ்டு ஓப்பன் பண்ணல. இப்போ போனால் ஃபைன் கட்டலாம் அநேக வாய்ப்புகள் இருக்குது அன்ரிசர்வ்டு கோச்சஸ்லேயே. அதனால தான் எப்படி இருக்கு பாருங்களேன், ரிசர்வேஷன் கோச்சே அவ்வளோ ஃபுல்லாக இருக்குங்க மக்களே. இதெல்லாம் போகிறது வந்து வேறு லெவல் கஷ்டம். நம்ம ரிட்டர்ன் டிக்கெட் இதில் தான் போட்டிருக்கோம், என்ன லட்சணத்தில் ஆக போதோ தெரியல. கோச்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஐயோ நினச்சாலே பதறுது. இது எப்படி ஊர்வன் சேர போகிறோமோ தெரில. நல்லா பாருங்கோ 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 பாருங்கோ. குளிப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் வந்துருக்கோங்க. காலைல 4 மணிக்கில் ஏஞ்சது வேற சரியான தூக்கமாக நல்ல தூக்கத்தை போட்டாச்சு. இப்போ தான் இந்த வாண்டி வந்து எழுப்பி விட்டாங்க. சீட்டு கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன். வேறு லெவலாக இருந்துச்சு. அப்படியே வெளில பாருங்க, வர ரூட்லாம் சூப்பராக இருக்குங்க. ஒரு 5-10 நிமிஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஈஸ்டர்ன் காட்ஸ் வழியாகவே நம்ம போயிட்டுருக்கோம்மா. அந்த அரக்கு ஹில்ஸ் அந்த மாதிரிலாம் வரும்ல, அதெல்லாம் தூரமாக இருக்கும். பட் இங்கேயே வந்து செம்ம சீனிக்காக இருக்குங்க. சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த ரூட்டில் இதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து டே டைமில் ட்ராவல் பண்ணுறோம். நல்லாயிருக்கு, காட்டுறேன் பாருங்களேன். ஒன்று 85 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்மளுக்கு விசாகப்பட்டினம் போய் ரீச் ஆகிறதுக்கு. பார்க்கலாங்க எப்படி இருக்க போகுதுன்னு சொல்கிறனால. பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குது. வெயில் என்ன தான் அடித்தாலுமே நம்மளுக்கு லொக்கேஷன் தரமாக இருக்குது. இது வேறு இல்லாமல் ஒன்றும் போக போக நம்மளுக்கு வேறு டெம்பரேச்சரை குறைஞ்சிக்கிட்டே வருமா. எப்படி இருக்க போதோ, டெம்பரேச்சர் குறைஞ்சா சரி தான். ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமா சொல்லலாங்க, வெயில் இல்லைனாலே ஒரு ஒரு இடமும் சொர்க்கமா தாங்க இருக்கு. அப்பயும் இந்த இடம் அப்படியே கிராஸ் பண்ணும்போது நல்லா மழை பெற மாதிரி லைட்டா வந்துகிட்டு இருக்கா, மக்கள்ஸ்லாம் வர அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கேன். இந்த ட்ரெயின் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குங்க. 70 ரூபா இதுக்கு மேலே பெஸ்ட்டாலாம் கொடுக்க முடியாது. இந்த ஏரியாலாம் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. அப்படியே அந்த அரக்கு ஹில்ஸ் தான் ஏற்கனவே போன வாட்டியே பார்த்துட்டோம். அதெல்லாம் எப்படி இருந்துச்சு சத்தியமாக ஈஸ்டர்ன் காட்ஸில் இவ்வளோலாம் எதிர்பார்க்கவே முடியாது. எங்க மக்களே, இது வந்து நம்ம திருச்சிராப்பள்ளி ஹவுரா எக்ஸ்பிரஸுங்க. என்னங்க ஹவுரா போகிற எல்லா ட்ரெயினுமே அப்படிதான் இருக்கு. ரிசர்வ்டு கோச்சு ஃபுல்லாக அப்படியே ஆளுங்க ரொம்ப கிடக்கிறாங்க. இப்போ நம்ம விசாகப்பட்டினத்தோட அந்த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. ஒன்று 40 கிலோமீட்டர் தான் இருக்கு விசாகப்பட்டினம் போய் ரீச் ஆகிறதுக்கு. இப்போது இந்த மலையடி வாரத்தில் ஒரு அழகான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எங்கே தடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ஸ்டேஷன் எங்கெல்லாம் கேட்கக்கூடாது, அந்த போர்டு வச்சுருக்கோம்ல அதனால இது ஸ்டேஷன் தான். இங்கே தான் நம்மளுக்கு ஸ்டாப்பிங் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஹைஸ்பீட் ரூட்டில் ஒரு பேசஞ்சர் ட்ரெயினில் போகிறது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக ரசிச்சுட்டு போக முடியும். ஒரு ஒரு இடமா நின்று நின்று பார்த்து பார்த்து கிளாஸாக இருக்குது. ஏதாவது 1-2 வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் இட் இஸ் வெரி இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நல்லா பொறுமையாக போகிறதுனால லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் நல்லா தான் இருக்குது.
என்னதான் சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் அப்படிதாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்ததான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி டிஎம்யூல உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருக்குங்க என்ஜாய் பண்றதுக்கு. அப்படியே ஜாலியா வந்து ஒரு சீட் ஆட்டத்தையும் இங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பாருங்க, ஆளாள் ஒரு டெக்னிக் வச்சுருக்காங்கப்பா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு. அவங்கவுங்க தூங்குறதும் படம் பார்க்கறதும் இந்த மாதிரி பேசஞ்சரில் தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கும். பாருங்கள், ஆஃபீஸாருங்களாம் வேறு போன ஸ்டேஷனில் ஏறியிருக்காங்க. ஏன்னா இது வந்து கரெக்டாக நான் ஆஃபீஸ் ஸ்டேஷன் 4 மணிக்கு ஏறி 10 மணிக்குள்ளே எப்படியாவது போய்ட்டு வந்தது வண்டி. ஆனால் உங்களுக்கு ஆஃபீஸ் ஆளுங்களுக்கும் இது வசதியாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம விசாகப்பட்டினம் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோங்க. ஆனால் இங்கே கர்வ்ஸ்லாம் சும்மா தாறு மாதிரி இருக்குது. இப்போ ஒன்று பார்த்துருப்பீங்க, எதிர்க்கு ஒரு வண்டி வருது பாருங்களா, அதோட கர்வும் பாருங்களேன். வாவ் 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 வாவ், செம்மையாக இருக்குங்க. அந்த அரக்கு போகும்போதே நம்ம ஜேர்னி வந்து தாறு மாதிரி இருக்கு. இதாங்க மக்களே, நான் முதல் தடவை பார்க்குறேன். ஒரு கூட்ஸு லைனில் நடுவில் 2 இன்ஜின் போட்டிருக்காங்க. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பட் இதான் நான் முதல் தடவை பார்க்குறேன். ஆப்போசிட்டில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒரு கூட்ஸ் வண்டி முடியுது, அதுக்கப்புறம் 2 இன்ஜின் போட்டு அடுத்த ஒரு கூட்ஸ் சீரீஸ் ஆரம்பிக்குது. ஆத்தாடி, ஒரு 80 கோச்சை ஒரே நேரத்தில் இழுத்துட்டு போகிற மாதிரி அவ்வளோ வண்டி போகுதுங்க. வேறு லெவல். நார்த் இந்தியா போக போக ட்ரெயினோட அந்த விஸ்வரூபம் வேறு லெவலாக இருக்குங்க. நம்ம ஊர்லலாம் ட்ரெயின் இன்னும் இவ்வளோ தான் இருக்கும். நார்த் இந்தியா போக போக ட்ரெயின் இவ்வளோ இவ்வளோ இவ்வளோன்னு அதோட அந்த மாசே வேற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கும் இந்த இடத்துல. ஆனாலும் இந்த ரூட்டில் பேசஞ்சர் வண்டியை ஹேராக கூட மதிக்க மாட்டுறாங்க. கிட்டத்தட்ட 1/2 hour மேலே இந்த விசாகப்பட்டினம் ஸ்டேஷனுக்கு வெளில நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம், உள்ளே கூட மாட்டுறாங்க. எல்லாம் அப்படி அப்படியே இறங்கி இறங்கி போயிடுறாங்க. வேறு வெரி ஒஸ்ட்டு, சுத்தமாக மதிக்கிறதே கிடையாது இந்த பேசஞ்சர் வண்டி. ஏப்பா, ஒரு 50 ரூபா தானே கம்மியாக கொடுத்துட்டு வரோம், அதுக்கே இவ்வளோ ஒரு கேவலமாக நடத்துகிறீங்கன்னு தெரியல. நம்ம வண்டி ஏற்கனவே ஒரு 1/2 hour டிலேங்க. இதில் வேறு இங்கே போட்டாங்க, கிட்டத்தட்ட இப்போ 1 hour மேலே டிலேயில் போயிட்டுருக்கு வண்டி. பார்ப்போம் எப்போ தான் உள்ளே விடுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு மனசு வந்து. அவன் இந்த குழந்தை பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு. என்ன குழந்தை, ஹலோ ரியாக்ஷனை பாருங்களேன். அவங்க விசாகப்பட்டினம் தானா, பாவம் அந்த பயபில் தான் முடியல. எப்போதான் வரும் எப்போதான் வரும்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஏ, ஒரு வழி எடுத்துட்டாங்க போ வண்டியை, உங்ககிட்ட குறை சொன்னோடனே வண்டி எடுத்துட்டாங்கங்க. வெரி குட், வெரி குட். 1.5 kilometer தான், உள்ளே போய்டும் உடனே. ஏ, ஒரு வழியாக மனசு வந்து வந்துட்டோம் விசாகப்பட்டினத்துக்குள்ளார. உள்ளே விட மாட்டேன், நடம் பிடிச்சாங்க இவ்வளோ நேரமாக. எப்போ மணியை பாருங்கள், எத்தனை மணிக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு 10:30 வந்திருக்கோம். 9:20 வர வேண்டியது, 10:30 வந்திருக்கோம். 1 மணி நேரம் 10 நிமிஷம் டிலேயில். ஸோ ஓகே, வந்த வரைக்கும் ஓகே தான். பெருசாக எதுவும் ஸ்ட்ரெயின்லாம் தெரில, நல்லா தூங்கி ஏஞ்சி பயங்கரமாக வந்ததுனால பெருசாக எதுவும் தெரில. ஏன்னா லைட்டாக பசியுது அவ்வளோதான். இந்த பயவில் பாருங்களேன், அவனுக்கு ஏற்ற ஒரு பேக் வேறு தூக்கிட்டு வருது. பாய், க்யூட்டாக இருக்குது பாருங்க. ஸ்கூல் பேக்லேயே ட்ராலி வச்சா வரலாம். அவங்க அவசர அவசரம் இறங்கி போகிறாங்க, நம்ம பொறுமையாக இறங்கி போவோம். பாய், நமக்கு என்ன அவசரம், பொறுமையாக இறங்கி போவோம். நம்ம ஆல்ரெடி இந்த பியூட்டிஃபுல் விசாகப்பட்டினத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோங்க. அது விளாக் கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், 2 vlogs. அதுக்கப்புறம் நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி அரக்கு வேலி போயிருப்போம். அது கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது ரெண்டுமே எனக்கு விசாகப்பட்டினத்தில் மறக்க முடியாத ஒரு இதுங்க. கண்டிப்பாக இங்கே வெயில் கம்மியாக இருக்குது, அதுவே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நம்ம வந்து ஒரிசா ரீச் ஆகிடுவோங்க. அடுத்த ட்ரெயின் நம்மளுக்கு 4:30 நோ இருக்குது. பட் அதுக்கு டிக்கெட் சுத்தமாக கிடைக்கல, அன்ரிசர்வ் ட்ரிப்புன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி அதில் அண்டர்சவுட் இருந்துச்சுன்னா கிளம்பிடலாம், இல்லைனா நைட்டு ட்ரெயினில் தான் போகணும். இதான் அப்டேட்டு. இப்போ வெளில போய்ட்டு கொண்டாரம் அப்படியே ஜாலியாக விசாகப்பட்டினம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. வந்துட்டு நைட்டு கிளம்பி வந்துட்டு ரிட்டர்னு ஒரிசா போகிறோம். ஒரிசாலேருந்து நம்மளோட ஆக்சுவல் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுது. இது ஆக்சுவலாக எனக்கு நேராக ஒரிசாவுக்கு ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு தான் இந்த சுற்றி நான் போயிட்டுருக்கேன். அதனால தான் உங்களுக்கு ஒரு பார்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கு. இதே டைரெக்டாக நம்மளுக்கு சென்னையிலேருந்து அந்த இடத்துக்கு வந்து டிக்கெட் கிடச்சிருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை, நேராக அங்கே போய் சேர்ந்துருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயமா கேளே, எவ்வளோ குப்பையாக இருக்குது பாருங்களா. அவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. அப்படி இருக்க இடத்த தாங்க இப்படி மாற்றி வச்சுருக்காங்க. நம்ம ஆளுங்க மறுபடியும் ஃபுல் குப்பையாக்கி விட்டுருவாங்க. இதுதான் வந்து தொடர் கதையாக நடந்துக்கிட்டு இருக்கு. நம்மளும் கொஞ்சம் சென்சிபிளாக கொஞ்சம் க்ளீனாக வச்சுட்டா பரவாயில்லைங்க. ஆனால் ஒரு ட்ராக் எவ்வளோ அழகாக இருக்குது இப்போது. அப்படியே அந்த சைடு திரும்பி பார்த்தீங்கன்னா அவ்வளோ குப்பைங்க. வெரி ஒஸ்ட் ஆனால் இருக்கிறதுலேயே இது.